Hi viewers, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்பைசியான ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இன்னைக்கு நம்ம சிக்கன் சிந்தாமணி தான் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில வந்து எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் சோம்பு கொஞ்சமா கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆனியன் சேர்த்துக்கோங்க. 2 ஆனியன் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கோங்க. சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 15 வரமிளகாவை நல்லா இந்த மாதிரி நான் பிச்சு வச்சுருக்கேன். குட்டி குட்டி வரமிளகாய் இது வந்து நான் 1 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கனால நான் 15 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம காரம் எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால தான் நம்ம வந்து வரமிளகாய் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ வந்து நம்ம ஒரே ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி வந்து கலரி கலரி விடுங்க. இப்போ பாருங்கள் அந்த சிக்கன்லேயே வந்து உங்களுக்கு தண்ணி விடும், அதிலே உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து வெந்துடும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா கலரி கலரி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கையில் வந்து தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கலாம். தெளித்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள் சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்டில் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்மளோட ஸ்பைஸியான டேஸ்டியான சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ்